வணக்கம். இந்த வீடியோல நாம TN EMIS போர்ட்டல்ல வழங்கப்பட்டிருக்கிற ஒரு புது மாடியூல் அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன மாடியூல் அப்படின்னா ஃபினான்ஸ் மாடியூல். முதல்ல நம்ம ஒரு பள்ளியுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து உள்ளீடு செய்யலாம். இதை பயன்படுத்தி நம்ம இப்போ இந்த பள்ளிக்குள்ள பள்ளியோட EMIS போர்ட்டலுக்குள்ள லாகின் செய்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல் எங்கே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில், லெஃப்ட் சைடில் ஸ்கூல்ஸ்னு இருக்க ஆப்ஷனில் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு சப் மெனு இருக்கும். அந்த மெனு கீழே வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இன்கம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் செஞ்சுங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாடியூல் வந்து உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். அது என்ன அப்படின்றத நாங்கள் கொஞ்சம் குயிக்காக சொல்லிடுறோம். இந்த மாடியூல் மூலமாக சமகர சிக்ஷாவில் இருக்கிற வெவ்வேறு காம்பனன்ட்ஸ், உங்கள் பள்ளிக்கு வழங்குகிற வெவ்வேறு அமௌண்ட்ஸ் அதாவது கிராண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து எளிமையாக வந்து உள்ளீடு செய்யலாம். இது எப்படி நம்ம செய்கிறது அப்படின்றத இப்போ கவனிக்கலாம். இன்கம் கிரெடிட் அப்படின்றது மேலே எழுதியிருக்கு, கரெக்டுங்களா? ஸோ நம்ம இந்த மாடியூலில் வந்து இந்த பேஜில் வந்து நம்ம இன்கம்மை வந்து கேப்சர் பண்ண போகிறோம். இன்கம் வந்து நம்ம உள்ளீடு செய்ய போகிறோம். முதல்ல நீங்கள் ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் செய்யணும். ஆட் ஆப்ஷனை கிளிக் செஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு காம்பனண்ட், அக்கௌண்ட் ஹெட், சப் ஹெட், அமௌண்ட், டேட் ஆஃப் ரிசிப்ட் மற்றும் மோட் ஆஃப் அமௌண்ட் ரிசீவ் போன்ற ஆப்ஷன்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம காம்பனண்ட்ஸ் என்ன அப்படின்றத சூஸ் செய்ய போகிறோம். எந்த காம்பனண்ட்லேருந்து நம்ம பள்ளிக்கு வந்து ஒரு தொகை வந்து அனுப்பியிருக்காங்க, ஒரு கிராண்ட் வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம என்டர் செய்ய போகிறோம். எடுத்துக்காட்டாக ஸ்கூல் கிராண்ட்டை நம்ம கிளிக் செய்கிறோம். அதுக்கு கீழே அக்கௌண்ட் ஹெட் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து காம்போசிட் ஸ்கூல் கிராண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம என்டர் செய்கிறோம். சப்போஸ் நீங்கள் என்டர் செய்கிற காம்பனண்ட்டில் ஒரு சப் ஹெட் இருந்தது அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் செய்யலாம். இப்போ எடுத்துக்காட்டால் காம்போசிட் ஸ்கூல் கிராண்டில் வந்து ஒரு சப் ஹெட் வந்து வழங்கப்படலை, அதனால் வந்து நம்ம அந்த ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணல. அடுத்ததாக வந்து அமௌண்ட், எவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அமௌண்ட்டை நீங்கள் என்டர் செய்யலாம். எடுத்துக்காட்டாக வந்து இப்போ நான் வந்து 10,000 ருபீஸ் அப்படின்றத என்டர் செய்கிறேன் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் பதிவு செய்யலாம். எந்த நாளில் இந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் டேட் ஆஃப் ரிசீப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து வழங்கலாம். ஸோ இன்றைக்கி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா டுடே அப்படின்னு நீங்கள் செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா மோட் ஆஃப் அமௌண்ட், இதில் வந்து இசிஎஸ் மற்றும் பிஎஃப்எம்எஸ்ன்ற இரண்டு ஆப்ஷன் வழங்கப்பட்டிருக்கு. அதில் எந்த வகையில் வந்து உங்களுக்கு மோட் ஆஃப் பேமெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்டர் செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சேவ் ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். இந்த இன்கம் வந்து இப்போ வந்து நாம் இதில் வந்து ஆட் செஞ்சிடும், உள்ளீடு செஞ்சிடும். இன்னும் மேலும் உங்களுக்கு பள்ளிக்கு வந்து வேறு கிராண்ட்ஸ் வருது அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பட்டனை கிளிக் செய்கிறது மூலமாக நீங்கள் வந்து என்டர் செய்யலாம். இஎம்ஐஎஸ் டீம் மேலும் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது இந்த இன்கம்மை வந்து எந்த வகையில் நம்ம வந்து செலவினங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதையும் கேப்சர் செய்கிறதுக்காக ஒரு மாடியூல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வழங்கப்படும். இந்த மாடியூல் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். TN EMIS சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மிக்க நன்றி.